ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் லெவன்த்து இயல் ஒன்று இரண்டில் இருக்கிற ஒரு நூறு கொஸ்டின் எடுத்துருக்கேன் பார்க்கலாம் திசைகளின் சுவரெல்லாம் எழுத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை இயற்றியவர் அதாவது இந்த பாடல் வரி என்ன அப்படின்னா திசைகளின் சுவரெல்லாம் எழுத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை இந்த பாடலை இயற்றியவர் சு சு வில்வரத்தினம் சு வில்வரத்தினத்தின் தொகுக்கப்பட்ட கவிதையின் பெயர் அவருடைய கவிதைகளை வந்து தொகுத்திருக்காங்க அதனுடைய பெயர் உயிர் தேலும் காலத்திற்காக எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஒன்று தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா ரசூல் கம்சத் தேவ் இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய டைமும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக கொள்கின்றன என்று கூறியவர் எர்னால்டு காசிரர் என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிறுத்திக்கொள்கின்றன அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா எர்னால்டு காசிலர் காசிலேனா இந்த உலகத்தில் என்ன பண்ணணும் நம்ம தனித்தனியாக தான் நிற்கணும் நான் தனித்தனியாக தான் நின்னேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா எர்னால்டு காசிரர் நேரடி மொழி ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொன்னவர் மலையாள கவி இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றூர் ரவிவர்மா நேரடி மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா இறந்த காலத்தவரா அப்படிங்கிற நிர்ணயிக்குன்னு சொன்னவர் மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா புதுக்கவிதை இயக்கத்தினை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மேன் வால்ட் விட்மனின் புகழ்பெற்ற நூல் புல்லின் இதழ்கள் வால்ட் விட்மனின் புகழ்பெற்ற நூல் புல்லின் இதழ்கள் வால்ட் வீட்மன் அமெரிக்க கவிஞர் வால்ட் வீட்மென் யார் அப்படின்னா அமெரிக்க கவிஞர் கவிதை என்பது யாது அதை அது இவற்றை பற்றி பேச வேண்டும் என்று கூறியவர் அதாவது ஒரு நாலஞ்சு லைன் சொல்லிவிட்டு கவிதை என்பது யாது அதை இதை பற்றி பேசணும் அதை பற்றி பேசணும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காசிவத்தம்பி வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியவர் இந்திரன் வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியவர் இந்திரன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது கொடைத்த நூல் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் இரண்டாயிரத்தி பத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் இது யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ் அவர்களுடைய நூலை தான் மொழி மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பார் காலம் களனே காரணம் என்றியும் மூவகை ஏற்றி மொழிஞரும் உளரே என்ற பாடலை பாடியவர் ஆன்சர் பவனந்தி முனிவர் காலம் கலனே காரணம் என்றியும் முவ்வகை ஏற்றி மொழிஞரும் உளரே என்ற பாடலை பாடியவர் பவனந்தி முனிவர் ஐந்தும் இலக்கண குறிப்பு தருக முற்றுமை ஐந்தும் அப்படின்னா முற்றுமை பாயிரத்திற்குரிய ஏழு பயர்களுள் பொருந்தாதது முன்னு முகவுரை பதிகம் புறவுரை எல்லாமே பாயிரத்துல வரும் முன்னுரை வராது பாயிரம் டேஸ் வகைப்படும் பாயிரம் இரண்டு வகைப்படும் ஏன்னா பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் நன்னூல் டேஸ் சிறுகதை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் பெற்றவர் யார் அப்படின்னா முத்துலிங்கம் என்ன இதில் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு வீதி வடக்கு வீதி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் முத்துலிங்கம் அந்த நூல் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு வீதி ஆறாம் திணை இயற்றியவர் முத்துலிங்கம் கம்பி சுருள் போல் அல்லாமல் பேச்சுமொழி வித்தியாசமானது என கூறியவர் விட்மன் கம்பி சுருள் போல் அல்லாமல் பேச்சு மொழி வித்தியாசமானது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வால்ட் விட்மன் மின்சார ரயில் போன்ற தொடர்களை உபயோகப்படுத்தியவர் மல்லார்மே இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் யாரு மல்லார்மே சாம்பல் வார்த்தைகள் முப்பட்டடை நகரம் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் இவற்றின் ஆசிரியர் இந்திரன் யார் அப்படின்னா இந்திரன் சாம்பல் வார்த்தைகள் முப்பட்டடை நகரம் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் இவற்றின் ஆசிரியர் இந்திரன் வால்மன் விட்மன் அதாவது ஆங்கிலத்தில் வாழ்வீட்மன் தமிழில் யார் அப்படின்னா சங்கர் ஜெயராமன் யார் சங்கர் ஜெயராமன் மல்லார்மே ஸ்ரீராம் பாஃபிலோ நெருடா ஆரா வெங்கடாச்சலபதி ஆங்கிலத்தில் தமிழ் ஆக்கணும் யார் அப்படின்னா விட்மனுக்கு சங்கர் ஜெயராமன் மல்லார்மி ஸ்ரீராம் பாப்லோ நெருடா ஆயிரா வெங்கடாச்சலபதி பாயிரம் ஈன்றது பணுவல் அன்றே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பவனந்தி முனிவர் பாயிரம் ஈன்றது பணுவல் அன்று அப்படின்னு சொன்னது அன்றே ரூல் அன்றே அப்படின்னு சொன்னது பவனந்தி முனிவர் சொல்லதிகாரம் எழுத்ததிகாரம் என இரண்டு அதிகாரங்களை கொண்டது நன்னூல் சொல்லதிகாரம் எழுத்ததிகாரம் என இரண்டு அதிகாரங்களை கொண்டது நன்னூல் டேஸ் அரசர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் சீயசங்கன் சீயசங்கன் அப்படிங்கிற அரசன் கேட்டுக்கொண்டதற்கு பவனந்தி முனிவர் நன்னூலை எழுதினார் எட்டாம் தீர்த்தங்கரர் சந்திரபிரபா கோவில் சிலை எங்கு உள்ளது அப்படின்னா சந்திரபிரபா கோவிலில் பவனந்தி முனிவர் சிலை உள்ளது தமிழ் அகதிகள் கனடாவிற்கு டேஸுக்கு பிறகுதான் குடிபெயரத் தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகுதான் குடிபெயரத் தொடங்கினர் பேரண்ட்ஹீட் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நூல் சொல்வது தன் இனத்தை அழிக்க இனத்தை அழிக்க என்ன பண்ணணும் ஒரு இனத்தை அழிக்கணும் அவங்களோட நூல்களை எரித்தால் போதும் பேரன் ஹீட் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நூல் சொல்வது ஓர் இனத்தை அழிக்க வேண்டுமானால் அவர்களுடைய நூல்களை எரித்தால் போதும் உலகத்தின் இரண்டாவது பெரிய தேசம் கனடா அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி ரயில்வண்டி சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதைகளை வெளியிட்டவர் ஆ முத்துலிங்கம் யார் அப்படின்னா ஆ முத்துலிங்கம் டேஸ் என்னும் சிறுகதை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழக அரசின் பரிசை பெற்றவர் யார் அப்படின்னா முத்துலிங்கம் தான் வம்ச விருத்தி அப்படிங்கிற சிறுகதை தோப்பிற்காக வம்ச விருத்தி முத்துலிங்கம் சிவனை நம்ம தரிசனம் பண்ணோம்னா நம்மளுடைய வம்சம் விருத்தி ஆகும் அப்போ வம்சமித்தி என்னும் சிறுகதைத் தோப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழக அரசின் பரிசை பெற்றவர் முத்துலிங்கம் கலைகளின் உச்சம் கவிதை என்பர் இக்கவிதையினை என்ற இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானிடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் பாரதியார் அதாவது கலைகளின் உச்சம் கவிதை என்பர் இக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மாநிலத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் பாரதியார் உணர்ச்சிக்கு மிக அருகில் உள்ள மொழி பேச்சு மொழி தங்களுடைய கவிதைகளை எதிரில் இருக்கும் வாசகனுடன் பேசுவது போல் அமைவது நேரடி மொழி இந்திரனின் இயற்பெயர் ராசேந்திரன் இந்திரன் அவர்களுடைய இயற்பெயர் ராசேந்திரன் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் இந்திரன் அமை பொருள் அமை அப்படின்னா மூங்கில் அப்படின்னா நூலுக்கு முகம் போல முற்பட்டிருப்பது நான்முகம் அப்படின்னா நம்ம பிரம்மான்னு சொல்லக்கூடாது நூலுக்கு முகம் போல முற்பட்டிருப்பது வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கழங்கு வாழ்வோர் போக்கிய பேர் ஊர்பால் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கழங்கு வாழ்வோர் போக்கிய பேர் ஊர்பால் அப்படிங்கிற வரி இடம்பெற்ற நூல் நற்றினை தன் இனத்தை அளிப்பதற்கு அவரின் நூல்களை எரித்தால் போதும் அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் என்று கூறிய நூல் பார்த்தம்னா ஃபேர்ன் ஹீட் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நானூத்தி ஐம்பத்தி ஒன்று தமிழ் பாரம்பரிய நாள் ஜான்வரி பதினான்கு தமிழ் பாரம்பரிய நாள் ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்தி இரண்டு மொழி இறுதி எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் இருபத்தி நான்கு சரி இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு தான் கரெக்ட் குற்றழுகுற ஈற்றுடன் வரும் நிலைமொழி டேஸ் எனப்படும் குற்றியழு ஈறு குற்றியலுகுர ஈற்றுடன் வரும் நிலைமொழி குற்றியலுகர ஈறு எனப்படும் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என பாடியவர் பாரதிதாசன் புலமை கதிரவன் என போற்றப்பட்டவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் புலமை கதிரவன் என போற்றப்பட்டவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் உள்ளவர் மீனாட்சி சுந்தரனார் யாமக அந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதி ஆகியவற்றை உருவாக்கியவர் அதுவும் நம்மளுடைய மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் இனிமையும் நீர்மையும் தமிழனல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பிங்கள நிகண்டு அதுவும் சாலும் மிழ் முழுதறிதல் இவரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு தமிழ் தழையிய சயலவர் என்று கூறியவர் கம்பர் தமிழ் தழிய சயலவர் என்று கூறியவர் கம்பர் கலைச்சொல்லறிய ஆர்க்ரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர் கலை விமர்சகர் அப்படின்னா அழகியல் ஆர்கிக் அப்படின்னா கலை விமர்சகர் அசஸ்டிக்னா அழகியல் நல்ல தமிழ் எழுத வேண்டும் என்று பாடியவர் ஆ கி பரந்தாமனார் நல்ல தமிழ் எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னவர் ஆ கி பரந்தாமனார் அவருக்கு பரந்த மனசு அதான் நல்ல தமிழ் எழுதணும் அப்படிங்கிறாரு உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு சொன்னது நம்மளுடைய வள்ளுவர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு பாடினவர் பாரதியார் உளவு உலகுக்கு அச்சாணி அப்படின்னு சொன்னது வள்ளுவர் உலகுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு பாடினது நம்மளுடைய பாரதியார் ஏழைகளின் கற்பக விருட்சம் என அழைக்கப்படும் நூல் பனைமரம் வைக்கோல் பற்றிய மிகச்சிறந்த ஆய்வை செய்தவர் மாசானுபூ கோகோ வைக்கோல் பற்றிய மிகச்சிறந்த ஆய்வை செய்தவர் மாசானுபு பக்கோஹோ எழுதிய நூல் அவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றை வைக்கோல் புரட்சி இவர் எழுதிய நூல் ஒற்றை வைக்கோல் புரட்சி இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய் விவசாயத்தின் வசந்த காலமானது இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என கூறியவர் கோகோ ஐந்து விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் அதுவும் அவர்தான் இயற்கைக்கும் மனிதர்க்கும் தொப்புள் கொடி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மலைத்துளி இயற்கைக்கும் மனிதர்க்கும் தொப்புள் கொடி மலைத்துளி அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன் அழகிய பெரியவன் அரவிந்தன் அரவிந்தம் இருக்கார் இல்லையா சினிமா நடிகர் அவர் எப்படி இருப்பார் நல்லா ஹைட்டாக இருப்பார் ஆனால் அழகாக இருப்பார் அப்போ அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்ற அழகிய பெரியவனின் புதினம் தகப்பன் கொடி பெரியவர் அப்படின்னால யார் நம்மளுடைய தகப்பன் தான் அப்போ இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்ற அழகிய பெரியவனின் புதினம் தகப்பன் கொடி மீள்கோணம் பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளை படைத்தவர் அழகிய பெரியவன் காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படும் அழைக்கப்படுவது யானை யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் கிருஷ்ணமூர்த்தி கால்வரை நில்லா கடுங்களிற்று என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தாங்கியாங்கு இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் களித்தொகை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ரேணுமோனன் எல்லிஸ் விருதினை பெற்ற ஆண்டு இரண்டாயிரம் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வேணுமேனன் எல்லிஸ் விருதினை பெற்ற ஆண்டு இரண்டாயிரம் யானை டாக்டர் டேஸ் என்னும் குறும்புதினம் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற கதை எதில் இடம்பெற்றுக்கு அப்படின்னா அறம் அறம் என்னும் குறும்புதினத்தில் இடம்பெற்றுள்ளது சொல்லின் இடையில் மெய்யெழுத்து அடுத்து அடுத்து வருவது மெய்மயக்கம் ரெண்டு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அது மெய்மயக்கம் மெய்மயக்கத்தின் இரண்டு வகை உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் இக்கு இச்சு இத்து இப்பு அதாவது காச தப்பா ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே வருவது உடல்நிலை மெய்மயக்கம் தச்சர் தச்சர்ச்சு அதனுடைய மெய் கூடைய வந்திருக்கு இர் இல்லை ஆகிய மெய் எழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேராமல் பிற வரிசை எழுத்துக்களுடன் சேருவது வேற்று நிலை மெய்மயக்கம் தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் ஆப்ரஹாம் பண்டிதர் யாரு ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ்ச்சொல் அறிக செல் சீட்ஸ் அப்படின்னா விதைன்னு தெரியும் வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலவே மீண்டும் வாடி வாடி போவதென்ன வெண்ணிலவே இப்பாடலை பாடியவர் கவிமணி ஜெயமோகன் நாவல்கள் விஷ்ணுபுரம் கொற்றவை ஜெயமோகன் அவருடைய நாவல்கள் விஷ்ணுபுரம் கொற்றவை யானைகளின் ஏறத்தாழ வயது எழுபது டேஸ் என்பது பயிர் தொழில் கையாளப்படும் சொல் கண்காணம் கண்காணம் என்பது பயிர் கையாளப்படும் ஒரு சொல் பண்புழி இந்தி பட்டினத்தின் வேறு பெயர் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இந்த ஊருடைய வேறு பெயர் பண்பை அல்லது பண்பொழில் பண்பைன்னு சொல்கிறாங்க பண்பொழில்னு சொல்கிறாங்க அழிவுலாம் பொருள் தருக அழிவுளம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்ற வண்டு மொய்க்கின்ற வடகரை பொருள் தருக வடகரை அப்படின்னா திருமடை இந்துளம் பொருள் இந்தளம் எனும் ஒரு வகை பண் இந்துளம் அப்படின்னா இந்தளம் இந்தளம் அப்படிங்கிறதுடைய ஒரு வகை பண் வாவித்தரங்கம் வாவித்தரங்கம்னா குளத்தில் எழுந்த அலை வாவித்தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழுந்த அலை இதான் என்னுடைய பொருள் வாவித்தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழுந்த அலை உளத்தை பாட்டு எவ்வகை இலக்கிய வகையைச் சேர்ந்தது பாட்டு பல்லு உலத்தி பாட்டு வந்து எதை சேர்ந்து பல்லு வகையை சேர்ந்தது இதை வந்து தொல்காப்பியம் என்னன்னு சொல்லுது வகையை பாட்டு எவ்வகை இலக்கிய வகையை சார்ந்தது பல்லு இலக்கிய வகையை சார்ந்தது வந்து தொல்காப்பியர் வந்து புலன் அப்படின்னு சொல்றாரு அதாவது தொல்காப்பியம் வந்து சொல்லுது போது பொருள் போது அப்படின்னா மொட்டு போது அப்படின்னா மொட்டு மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவட்பாக்களால் ஆன நூல் குறுந்தொகை மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவட்பாக்களால் ஆன நூல் குறுந்தொகை குறுந்தொகையில் இருக்கிற திணை பாடியவர் கபிலர் குறிஞ்சிக்கு கபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க முல்லைப்பூ வச்சா பேய் பிடிச்சிரும் முல்லை பேயனார் மருதம் வந்து நிலமும் நிலம் சார்ந்த பகுதி அப்போ என்ன பண்ணணும் மருத நிலத்தில் போகும்போது ஒரு ஓரமாக போகணும் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் நெய்தல் அம்மூவனார் நெய்தல் நிலத்தில் கடலில் இங்கேருந்து தூரமாக பார்த்தோன்னா தூரத்தில் யாரோ வர மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு தெரிஞ்ச அந்த மூணு பேர் தான் வர மாதிரி இருக்கும் அந்த மூணு பேர் தான் வராங்க அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் அது வேற யாரோ அப்படிங்கிறது தெரியும் இது வந்து ஒரு ஷார்ட்கட்காக அப்போ நெய்தல் திணை அப்படின்னா அம்மூவா பாலை திணை ஓதலாந்தையர் பாலையில் ஆந்தை அதிகமாக இருக்குது ஓதலாந்தையர் குறிஞ்சிக்கு கபிலர் இது நம்ம ஷார்ட்கட்டே சொல்ல வேண்டியதில்லை குறிஞ்சி திணை அப்படின்னா கபிலர் முல்லை திணை அப்படின்னா பேயனார் முல்லைப்பூ வச்சா பேய் பிடிச்சிரும் திணை ஓரம் போகியார் மருத நிலம் நிலம் ச வயலும் சார்ந்த பகுதி அப்போ ஓரமாக நடக்கணும் நெய்தல் திணை படகில் வர்றவங்களை பார்த்தா அந்த மூணு பேர் மாதிரி தெரியும் பக்கத்தில் வந்தால் தான் வேறவங்க அப்போ அம்மூவனார் பாளைத்தி ஓதலாந்தையர் பாலை நிலத்தில் ஆந்த அதிகமாக இருக்கு ஐங்கரு நூற்றில் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் பிலாசபி தமிழாக்கம் தருக பிலாசபி அப்படின்னா தத்துவ ஞானி பிலாசபி பேசாதடா அப்படி சொல்றாங்களே அப்போ பிலாசபி அப்படின்னா தத்துவ ஞானி சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெயர் மாற்றம் செய்த முதல்வர் அறிஞர் அண்ணா உயிரின் உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் பாரதிதாசன் உயிரை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு பாடியது பாரதிதாசன் எண்ணம்மை எடுத்த நெற்றிமண் அழகே இந்த வரியேற்றியவர் சு விழ்வரத்தினம். கேட்போர் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர் ஆக்ட்ரிடிக் அப்படின்னா கலை விமர்சகர் உளம் பொருள் தருக உளம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவை உளம் அப்படின்னு நம்ம உள்ளம் நடித்திடக்கூடாது இதனுடைய பொருள் உள்ளான் அப்படிங்கிற ஒரு பறவை உள்ளான் என்ற பறவை சலசவாவி பொருள் தருக தாமரை தடாகம் சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம் ஐங்கூறு நூற்றை தொகுப்பித்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னா யானை மாந்தரன் சேரல் இரும்பொறை யாரு யானை மாந்தரன் சேரல் இரும்பொறை இவர் தான் தொகுப்பித்தவர் இதோடு இந்த வீடியோ முடிச்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ